சாத்தான்குளம் தந்தை மகன் இரட்டை கொலை வழக்கில் மூன்று காவலர்களை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் சாத்தான்குளத்தில் தந்தை மகன் ஆகியோர் சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உதவி ஆய்வாளர்கள் ரகு கணேஷ் பாலகிருஷ்ணன் தலைமை காவலர் முருகன் முத்துராஜா சிறப்பு சார்பு ஆய்வாளர் பால்துறை தலைமை காவலர் சாமிதுரை உள்ளிட்டவர்களை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர் இவர்களில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட ஐந்து பேரை சிபிஐ அதிகாரிகள் காவலில் எடுத்து விசாரித்தனர் இந்த நிலையில் இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் தலைமை காவலர் சாமிதுரை முதல்நிலை காவலர்கள் தாமஸ் பிரான்சிஸ் செல்லதுரை ஆகியோரை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐ முடிவு செய்துள்ளது இதனையடுத்து மூன்று பேரையும் ஐந்து நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி மதுரை தலைமை குற்றவியல் நடுவர் மன்றத்தில் சிபிஐ அதிகாரிகள் இன்று மனு தாக்கல் செய்தனர் இந்த வழக்கு தொடர்பாக மூன்று பேரும் பிற்பகல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர்